வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா நடிப்பில் வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன 5 திரைப்பட பாடல்களின் தொகுப்பை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். 1962 வெளிவந்த சூப்பர் ஹிட் ஆன பலே பாண்டியா திரைப்படத்தில் இடம்பெற்ற நீயே உனக்கு என்றும் நிகரானவன் இந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்தவர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி. இந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் எஸ் ராஜு. இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு கொஞ்சம் பயிற்சியும் கொஞ்சம் முயற்சியும் இருந்தால் சாதாரணமான மனிதனால் பாடிட முடியும். ஆனால் இந்த பாடலுக்கு வாய் அசைக்கணும்னு இருக்குது பாருங்க, அதுதாங்க ரொம்ப கஷ்டம். அதை இந்த பாடலில் சிவாஜி கணேசன் ஐயாவும் எம் ஆர் ராதா ஐயாவும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒன்று நம்ம மக்கள் இவங்களுக்கு நடிகர் வேல் அப்புறமா நடிகர் திலகம்னு பட்டம் கொடுக்கலங்க. இவங்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கறதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட பல பலமான காரணங்களும் இருக்குதுங்க. 1952 வெளிவந்து சூப்பர் ஹிட்டான பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்தவர் ஆர் சுதர்சனம். இந்த பாடலை பாடியவர் சி எஸ் ஜெயராமன். இந்த பாடலை எழுதியவர் உடுமலை நாராயணகவி. 1966 வெளிவந்து சூப்பர் ஹிட்டான சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்தவர் கே வி மகாதேவன். இந்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். 1965 வெளிவந்த சாந்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்தவர் விஸ்வநாதன் ராமூர்த்தி. இந்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். இந்த பாடலில் எனக்கு உண்டான ஃபீல் என்னென்னா, இந்த பாடல் மந்தகாசமாகவும் அப்புறமா ஸ்டைலாகவும் இருக்குதுங்க. எனக்கு அவ்வளவா இசை ஞானம் இல்லைங்க, கேள்வி ஞானம் தான். கேள்வி ஞானம் அப்புறமா என்னோட ரசிப்புத்தன்மையோட அளவை வச்சு தான் இந்த பாடல் பற்றிய கருத்தை இங்கே பதிவு செஞ்சுருக்கேங்க. இந்த கருத்து தவறாக இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. 1985 வெளிவந்த சூப்பர் ஹிட்டான முதல் மரியாதை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. இந்த பாடலை எழுதியவர் கவி பேரரசு வைரமுத்து. இந்த படத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்னா, இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஐயா ஒரு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அப்புறமா இந்த படம் வெள்ளி விழா கண்ட படம், அதாவது 200 நாட்கள் மேல் ஓடி இருக்கு இந்த படம். அப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. நண்பர்களே, சிவாஜி கணேசன் ஐயா நடிப்பில் வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆகியிருக்க நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடித்தமான சிவாஜி கணேசன் ஐயா பாடல்களெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தாங்க. அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள் ஏற்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.